ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹாவோட MT15 வெர்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேஜரான அப்டேட்டோட லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மேஜரான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட R15க்கு ஈக்குவலான மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போவே 2,05,000க்கும் மேலே ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதனால் ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. என்ன மாதிரியான ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்க போகுது அண்ட் என்னெல்லாம் மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க, நியூ ஃபியூச்சர்ஸ் ஏதாவது கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய MT15 உங்களுக்கு பிடிக்குமா, இல்லாட்டி NS200 பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேக்ரி ஸ்ட்ரீட் பேட்டரில் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக யமஹாவில் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கும்போது MT15 வெர்ஷன் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் யூனிக்கான டிசைனில் இருக்குது நம்பர் ஒன். அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா R15 இன்ஜின், அதே சமயம் நல்ல இனிஷியல் பிக்கப், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெஸ்ட்டான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால MT15 இன்னைக்கு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது, நிறைய ஃபேன் பேஸும் இருக்குது. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2023 அப்டேட் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, கோல்டன் கலர் யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ் சொல்லிட்டு நல்ல பெஸ்ட்டான அப்டேட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா MT15 வெர்ஷன் 3 நிறைய மேஜரான அப்டேட், கிட்டத்தட்ட 7 மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். MT15 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு தெரிஞ்சது அந்த பைக்கோட எல்இடி ஹெட்லேம்ப். ஸோ பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லேம்ப்ஸ் தான் நமக்கு எல்லாருக்குமே அதோட டிசைன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்இடி ஹெட்லேம்போட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மோனோ ஃபோக்கஸ் எல்இடி ஹெட்லேம்ப் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு எல்இடி ஹெட்லேம்ப். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லேம்போட அடுத்த ஜெனரேஷன் மாடல் தான் பார்த்தீங்கன்னா மோனோ ஃபோக்கஸ் எல்இடி ஹெட்லேம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ரெண்டாவதாக பார்க்கும்போது கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் பைக்கில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஸோ கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி MT15 வெர்ஷன் 3 வந்து கொண்டு வர போகிறாங்க. மூணாவதாக பார்க்கும்போது கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், ரைடிங் மோட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது. இந்த கிளஸ்டரில் இப்போ R15 கொடுத்த மாதிரி TFT கிளஸ்டர் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிபிலிட்டிஸ்ன்னு கிடையாது, கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ TFT கிளஸ்டர் வரும்போது டெஃபினட்டாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா GPS அப்படிங்கிற நேவிகேஷன் அப்படிங்கிற விஷயமும் MT15 வெர்ஷன் 3 வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் அடுத்ததாக நாலாவதாக பார்த்திங்க அப்படின்னா கிளஸ்டர் TFT இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெஸ்ட்டான விஷயம் வேணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு நாலாவது அப்டேட்டாக MT15 வெர்ஷன் 3 வந்து கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸில், சூப்பர் பைக்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் இந்தியாவில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு KTMோட டியூக் 390 இந்த மாதிரியான பைக்ஸில், அப்புறம் RC 390 அப்டேட்டட் மாடல் எல்லாமே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் MT15 வெர்ஷன் 3 கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அட்ஜஸ்டபிள் லிவர்ஸும் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்னரிங் ஏபிஎஸ்ங்க. ஏன்னா இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இந்த கார்னரிங் ஏபிஎஸ் ஏன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டாகவே நமக்கு வந்து இன்ஜின் கான்ஃபிகரேஷனில் மிகப்பெரிய அப்டேட் வந்து இருக்க போகுது. ஸோ பார் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 19.3 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பார் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய MT15 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார் அண்ட் டார்க் தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் 18.2 அண்ட் 14.1 நியூட்டன் டார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 19.3 ஹார்ஸ் பவர், 14.7 அப்படிங்கும் போது பைக்கோட இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே தாறுமாறாக இருக்கும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது அந்த பைக்கோட அந்த ஒரு ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் ஏதாவது ஒரு டைமில் எமர்ஜென்சியாக பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அண்ட் நீங்க ஒரு கார்னரிங்ல கட் பண்ணும்போது உங்களுக்கு சேஃப்டியா இருக்குது கார்னரிங் ஏபிஎஸ், இதுவும் வந்து கொடுக்க போறாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட டிகல்ஸ் அண்ட் ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாமே புதுசா கொடுக்க போறாங்க. அண்ட் MT15 வெர்ஷன் 3 நமக்கு டியூல் டோன் கலர்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் அலாய் வீல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ கலர்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு மேஜரான அப்டேட்ஸ் வரும்போது என்ன பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க? ஏன்னா 2,05,000 ரூபாய் ஆன்ரோட் பிரைஸ் இப்போ இருக்கு அப்படிங்கும் போது இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மேஜரான அப்டேட்ஸ். இவ்வளவு அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க
பண்ணுறாங்க அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் 7500லேருந்து 10,000 வரைக்குமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போருந்து 3 மந்த்ஸுக்கு அப்புறம் திரும்பவும் ஹைக் பண்ணுவாங்க. மேபி 2,15,000 அந்த ரேஞ்சில் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்